ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆண்களே சிங்கங்களே, வெல்கம் டு த ஷோ ஆண் தேவதை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும், நியூ பெருங்குளத்தூர். இங்கே நீங்கள் எங்கேயாச்சும் போய் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் ட்ரெஸ் பாயிண்ட் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் செக்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அப்படி நாளைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து மாறிடுவாங்க. ஹேண்ட் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தொப்பி 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 கேப்பு கேப்புக்கு தான் இந்த கடை ரொம்பவே ஃபேமஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100, 200 அவ்வளோதான். 100, 200 வந்து நிறைய கேப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டிஷர்ட்டில் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், பாப்கார்ன் ஆகட்டும், லைக்ராவாக ஆகட்டும், இல்லை என்ன மாதிரியான பேட்டர்னாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது. அண்ட் கலர் கலராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஷர்ட்டு இந்த புள்ளிங்கோக்கெல்லாம் வந்து வரப்பிரசாதமான ஒரு கடையாக தான் இப்போ இதை பார்க்கப்பட்டுருக்கு. கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 3 இடத்துலயோ 4 இடத்துலயோ உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஷாப் தான் இப்போ வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக பல வருடங்கள் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பல்கான ஆர்டர்ஸ் நிறைய உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா, இங்கே இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பிரித்து ஆராய போகிறோம். ஆண் தேவதைக்கு ஆண்படர் வரைகிறேன், வாங்க. இப்போ நம்ம கூட ட்ரெஸ் பாயிண்டோட ஓனர் மிஸ்டர் முத்து இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ஆண் தேவதை, சரிங்களா? இப்போ வந்து ஆண்களுக்கு தேவையான ஒரு பிரத்யேகமான ஷோ தான் இது. இங்க நம்ம கிட்ட வந்து எப்பவுமே ட்ரெண்டான காஸ்டியூம்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். அது உண்மை தானா? கண்டிப்பா வரும். எப்பவெல்லாம் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பீங்க? நம்மளுக்கு 3 டேஸ் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நியூ ஸ்டாக் வந்துகிட்டே தான் இருக்கும். வாக்கிங்ஸ் அப்பப்போ கஸ்டமர் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு ட்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி? இது வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இருக்கு, இது 8வது வருஷம். இது 8 இயர்ஸ் போயிட்டு இருக்கு. 8 இயர்ஸ் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னன்னா, நம்ம யாரு வேணாலுமே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதை நிலைநாட்டுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. நமக்கான கஸ்டமர்ஸ் நம்மள தேடி வராங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளால இவ்வளவு பெருசா ரன் பண்ண முடியும். எப்படி நமக்குள்ள ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க? ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ் மேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான். ஃபுல்லா யங்ஸ்டர்ஸே உங்க கைல தான் படிச்சிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு, வாங்க பாப்போம். நீங்க டிஷர்ட் பாத்தீங்கன்னா இப்ப இறங்கின களத்துல தான் இறங்கலாம் சொல்லி பட்டன் எடுத்துட்டாரு. இப்ப நம்ம ட்ரெண்ட்லயே என்ன பிசினஸ் 3x4 தான் இப்ப போயிட்டு இருக்கு. பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் கிளேட் 3x4 போயிட்டு இருக்கு. நான் இது வந்து நிறைய ஆராய்வேன். இது ஸ்டிட்ச் எல்லாம் போயிடுமா இப்படி? உண்மையா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. கம்ப்ளைன்ட் தான், நாங்க அப்படியே வாபஸ் எடுத்துப்போம். இது கூட நல்லா இருக்கே. அதுங்க வா, இது ஃபுல் ஹேண்ட் வரும். இது ஃபுல் ஹேண்ட், இது சமையா இருக்குங்க. கீழ கையில நம்மளுக்கு ரிப் வரும். என்ன என்ன பிரைஸ் வருது இது? இது 250 வரும். 250 நல்லா இருக்கு. எப்படி வெளுத்து போறதெல்லாம்? எதுமே ஆகாது ப்ரோ. அண்ட் ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம போட்டதுக்கு அப்புறம் கலர் எல்லாம் போயிடும். எதுமே ஆகாது, நாங்க பில்லோட இது கொடுத்துருவோம். கேரண்டியோட கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா இது இப்ப போயிட்டு இருக்கு, கட்டன் பேட்ச் மாதிரி வரும், 3 கலர்ஸ் வரும். இப்ப மோஸ்ட்லி காலேஜ் பசங்க இது ட்ரெண்ட்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, இது நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் கலர்ஸ் இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல பிளைன் பாத்தீங்கன்னா இதுல பிளைன் வரும். இப்போ நிறைய இடங்கள் நான் போய் பாக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க கலர்ஸே இருக்கு, இதா இருக்கு அப்படினுவாங்க. இல்ல, அது ஸ்டாக் அப்பப்போ நமக்கு ட்ரை ஆயிட்டே இருக்கும்ல ப்ரோ. ஸ்டாக் இருக்காது, பட் ஆனா எல்லா கலர்ஸும் அவேலபிள் தான். ஒருவேளை நான் இப்போ வந்து உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு இதல வந்து レッド கலர் வேணும்ங்க அப்படி கேக்குறேன். கண்டிப்பா நாங்க ரெடி பண்ணி தரோம். ரெடி பண்ணி தந்துருவீங்க? 2 to 3 hoursல நாங்க ரெடி பண்ணி தந்துருவோம். என்னங்க ரொம்ப என்ன நான் நாகிவே இருக்கீங்க.
ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கஸ்டமர் தான், எங்ககிட்ட வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போற கஸ்டமர் இருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், டீசெண்டாக ப்ரொஃபைலாக போடுறாங்கன்னா இந்த மாதிரி போட்டு போகலாம். ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கிளாத்தும் நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருக்குது பார்க்கவே, ராயலாகவும் ராயலாக இருக்கும். ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுறாங்க இது போடலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 தான், ஃபுல் ஹேண்டு 180 தான். இதில் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எதாவது இருக்கா? இது சிங்கிள் பீஸ் மாதிரி தான் வரும், எல்லாம் அசார்டட் மாதிரி தான் வரும். இதில் வேரியேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிளாத். இது என்ன பிரைஸ்? 180 தான். சூப்பர், இதனாலதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால 10 இயர்ஸ் ஓட்ட முடியுது இல்லையா? கண்டிப்பா. இந்த மாதிரி பாருங்க, ஸ்ட்ரெச்சபிள் லைக்ரா தான் இது, 180 தான் இது. இது இழுத்துக்கலாம் இல்லையா, நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து. இது பேர் பாத்தீங்கன்னா பாடி ஃபிட்டுன்னுவாங்க. இப்ப ட்ரெண்ட்லில போயிட்டு இருக்கு, லைக்ராவுக்கு போயிட்டு இப்ப ட்ரெண்ட்ல பாடி ஃபிட் நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்க, என் பாடி இவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், பாடியை காட்டுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்கீங்க, இதெல்லாம் இந்த கீழ இருக்கிறதுலாம் இருக்கு. இது பசங்களை ரொம்ப ஃபங்கியா யூஸ் பண்ணுவாங்க. இது என்னங்க இவ்வளவு ஹாரா இருக்கு, இது வேர்க்காதா? வேர்க்கதான் செய்யும், ஆனா பசங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து. கண்டிப்பா நல்லா இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல்ல போடுற மாதிரி தான் இருக்கும்லாம் நீங்க நினைக்க கூடாது. நானும் பார்த்தபோது அப்படிதான் நினைச்சேன், பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்கப்பா. நல்ல ஒரு மெட்டீரியல் தான், சூப்பரா இருக்கு. இந்த முறை வரும், இது நீங்க அப்ப காமிச்சீங்க கலர்ஸ் கேட்டீங்களா, இதுல கலர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ரோ, இது என்ன மெட்டீரியல், நல்லா இருக்கே. இது பாக்வானுக்கு அடுத்த ஃபேப்ரிக், இது சாஃப்டா இருக்கும். ஆமா ரொம்ப சாஃப்டா இருக்கு. அனியத்துக்கு சாஃப்டா இருக்கே, உள்ள போட்டிருக்கதே தெரியாது. நம்ம வெயிலையும் போட்டுக்கலாம், சம்மர் டைம்ல போடுவோம், விண்டர் டைம்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட டீ-ஷர்ட்ல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருக்குங்க? ஸ்டார்டிங் பிரைஸ் 200 ல இருந்து இருக்கு. 200 ல இருந்து நார்மல் ரெட் மேக்ஸிமம் 450 ல இருந்து 450 லாஸ்ட். வாவ், இங்க பாருங்க ஸ்டிட்ச் எல்லாம் ரொம்ப அழகா போட்டுருக்காங்க. டபுள் ஸ்டிட்ச் வந்திருக்குதுல, இது என்ன கேட்டா அது நாங்க ரெடி பண்றது ஃபேப்ரிக் எடுத்து. அதனாலதான் நம்ம ஃபேப்ரிக் எடுத்து நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்றது. அதனாலதான் இவ்வளவு குவாலிட்டியை கொடுக்க முடியுதா இந்த பிரைஸுக்கு? வேற நிறைய கலெக்ஷன் எடுத்துக்காட்டுங்களேன், வந்து 10th மொழி ஒரு நாள் அந்த மாதிரில இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, ஏ நல்லா இருக்குங்க, டிசைன் நல்லா இருக்கு. இதுதான் பாதி அழிஞ்சிருச்சு மெட்டீரியல் எப்படிதான் பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் போடும்போது என்ன வந்துருவீங்களா, திடீர்னு டப்பு நம்ம போக பாப்பாங்க, என்ன பாதி கூட காணும் அப்படின்னு பாப்பாங்க. நல்லா இருக்கு, ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெச்சபிள் ஆனாலும் சைஸ் வந்து கரெக்டா இதே மாதிரி தான். இந்த மெட்டீரியல் தண்ணில போட்டா வந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா நம்ம எடுக்கும் போது ஃபேப்ரிக் வந்து வாஷிங் பேட் பயோ வாஷ் தான் போயிட்டு தான் வரும் நம்மளுக்கு. வாவ், சூப்பர். அதனால நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இது என்னதுங்க? இது கீழ ரிப் மாதிரி வரும், சின்ன பசங்க யூஸ் பண்ற மாதிரி வரும். பெரியவங்களே அதை வந்து போட்டாலும் சின்னதா தான் தெரிவாங்க, அது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்ல வந்துரும், எல்லாமே லைக்ரா தான். எடுத்தீங்களா? என்ன பிரைஸ் வருது இதெல்லாம்? 250 வரும் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பூமா பார்த்தீங்களா, அதிலே கலர்ஸ் முனை இந்த மாதிரி வரும், கையில் பேட்டர்ன் ஒர்க் வரும், இந்த மாதிரி வரும். சூப்பர், நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் என்ன சொல்றது இருக்கு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த மாதிரிலாம் இருக்கு. குட் குட், இதுவும் நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பர். நான் பார்த்தபோது ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படியா? அது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்துச்சுன்னா நான் அப்படி தான் வாங்கிடுவேன். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பர். பாத்தீங்களா இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. என்ன பிரைஸ் வருது இதெல்லாம்? 300 வரும். ஓகே ஓகே, கிரேட் கிரேட் ஒன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பிரைசிங் தான், ஏன்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப வர்த்தியா இருக்கு. எனக்கு ஒன்றும் பார்த்ததும் என்ன இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எல்லாம் இல்லை, ரீசனபிளான ரேட். பிளஸ் அதோட கிளாத்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, போட்டுக்கிற அளவுக்கான கிளாத் தான். அண்ட் நீங்க சொல்ற ரேட்டுக்கு ஒர்த்தான கிளாத். நீங்க பிளாக் இப்ப பசங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட்லயே அந்த லோனெக் கேட்டுட்டு ஜிம் பசங்க எல்லாம் இந்த லோனெக் வரும். ஆமா, பின்னா செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றோம், அப்புறம் அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி இருந்தா லூஸா இருக்கும், அவங்க ஒர்க் அவுட் போடும் போது கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காம அவங்க பாட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நல்லா இருக்கு, இது ஸ்ட்ரெச்சபிள் தான். ஆமா, ஸ்ட்ரெச்சபிள் தான். நம்மளுக்கு கீழே வந்து ரிப் வந்துடும், கீழே வந்து ரிப் வந்துடும்.
இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்ம இழுத்து விட்டோம்னா அப்படியே நின்னுக்கும், இல்லனா ரிஸ்க். பட் ஆனா இந்த கலரும் நல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஆ இருக்கு ப்ரோ. பாத்தீங்களா ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு என்ன வரைக்கும் 190 அப்படின போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்குறீங்களா? சூப்பர் டைல வரும். சூப்பர் டைல வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்கியா வேணும்னா ஃபங்கியா வரும். கையில பாக்கெட் வரும். கையில பாக்கெட்டா? ஓ இந்த மாதிரியா? இங்க எங்க கொண்டு போய் பணத்தை வைக்கிறது? கையில பாக்கெட் வரும். தனியா ஒன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கையில பாக்கெட் வரும். இதுல இதெல்லாம் இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா பாக்கெட் இதெல்லாம் பாக்கெட் வைக்கறாங்க. அது ஏன் வைக்கறாங்க புரியுது? ஏன் இப்படி விட்டு எடுக்க முடியும்? ஏதோ வேணும்னு வச்சுக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த கலர் எங்கயுமே கிடைக்காது ப்ரோ. நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் கலர், பஞ்சு மிட்டாய் கலர். பசங்க ரொம்ப விரும்புற கலர் இது. பசங்க மட்டுமா விரும்புற கலர் இது? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க பொசுக்குன்ட்டு? ஏதோ ஆண் தேவதை, இது வந்து பெண்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கும் பிடிச்ச கலர் தான் இது. சம அட்ராக்டிவா இருக்கும். இதுல என்ன பிரைஸ் வருது பிரதர்? 300 வரும் ப்ரோ. பாங்க 300 ரூபாய்க்கு இந்த கிளாத்ன்றதுலாம் வந்து கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். இந்த கிளாத் ஆஷ் கலர், லைட் ஆஷ் கலர். இது கூட நல்லதா இருக்கும். எல்லா மெட்டீரியல் எல்லாமே உங்களோட தானா? ஆமா ப்ரோ. சூப்பர். இந்த மாதிரி இதுல நிறைய வச்சிருக்கீங்க. பாப்கார்ன் அண்ட் லைக்ரா, அதை தவிர்த்து இதுதான் வந்து செம ட்ரெண்டிங். இது வந்து போட்டா வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வந்து அந்த காலேஜுக்கு ரூல்ஸ் கிடையாதுல, டிஷர்ட் போட்டு போலாமா, அதனால அயர்ன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழி? லைக்ரா ஷர்ட்டை எடு, லைக்ரா டி ஷர்ட் எடு அப்படின்னு சொல்லி போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இது கூட ட்ரெண்டியா தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருது. ஆமா லாஸ்ட் டைம் கூட ஒரு ஒரு கேங்குக்கு இது செட் பண்ணி கொடுத்தோம். 54 பீஸ் கிட்ட. ஓ அப்படி வந்து பல்க் என்னங்க இது? இப்படி எல்லாம் நீங்க லாட் லாட்டா வாங்கிட்டு போனா அப்புறம் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல விஷயம் தான் இல்லையா? நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கையே வலிக்குதுங்க, நல்ல ஃபேப்ரிக், அதனாலதான் கை வலிக்குது போல நிறைய வச்சுக்கிட்டு. சூப்பரான ஒரு விஷயம், நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க கஸ்டமர்ஸ். நமக்கு நம்மள தேடி கஸ்டமர் வந்து பல்க் ஆர்டர் வாங்குறாங்கன்ற அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்கு. அது இல்லாம நம்ம கிட்ட வெயிட் பண்ணி கூட, நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி கூட டிலே ஆனால அப்புறம் 2-3 நாள் ஆனால அப்புறம் முத்தவர்கள் ரெடியா இருக்காங்க. கலெக்ஷன்ஸ் ஆவே எனக்கு கண்டிப்பா பாருங்க. ட்ரெண்ட்லயே இருக்குது 6 பாக்கெட் காட்டன்ல, 6 பாக்கெட். அதாவது பசங்களுக்கு மேல வந்து 6 பாக் வேணும், பேண்ட்ல வந்து 6 பாக்கெட் வேணும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்ப. அதுக்கு அப்புறம் பாத்தீங்களா லைக்ரா, இப்போ இது எப்படி 2 வேவா 4 வேவா? 4 வேவா. என்னங்க இப்படி இருக்கீங்க? உண்ணாகதா? என்ன தைரியமா இருக்கறாரு? இருங்க நான் முடிச்சு பார்க்கறேன். புடிங்க இந்த பக்கம். நிஜமா தாங்க நல்லா இருக்கு. பரவாயில்லை. என்ன பிரைஸ் வருது பேண்ட்லாம்? 650 வரும் ப்ரோ. 650 தானா? அதுக்கு இவ்வளவா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆங்கிள் ஃபிட்ல காட்டன்ல ஆங்கிள் ஃபிட்ல இந்த மாதிரி வரும். வாவ். அண்ணா இப்போ இந்த பேண்ட்லாம் கீழ பிடிக்க சொல்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிருக்குமா இதுல? நீங்க பிடிக்கவே தேவையில்ல ப்ரோ, நாங்களே பிடிச்சிட்டே நாங்க வெச்சிருப்போம். வாவ். இப்படி சொல்லுங்க. நாங்களே பிடிச்சி வெச்சிருப்போம். சூப்பர்ங்க. அப்ப நமக்கு இந்த வேலை மிச்சம் பாருங்க. ஆமா இங்க பாருங்க. இது வந்து நம்ம பிடிக்கிற ஒரு வேலை மிச்சம் ஆயிடுச்சு. நீங்களே பிடிச்சி வச்சிருக்கீங்க. நமக்கிட்ட எல்லாமே இருக்கு. சூப்பர். இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரேட் கிரேட். பாக்கெட்லாம் எப்படி இருக்கு? அத முதல்ல பாத்துக்கலாம். சூப்பர்ங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன இடத்துல பாத்திருக்கீங்கல்ல, இந்த பாக்கெட் ரொம்ப மெலிசா இருக்கும். நாலு தடவை துவைச்சிங்கனாலே போதும் டாரா கிழிஞ்சு வந்துடும். அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. ஆண்களே நான் இப்பயும் சொல்றேன், நீங்க எந்த பேண்ட் வாங்கினாலும் உள்ள பாக்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இங்க பாத்தீங்களா பாக்கெட், இந்த பேண்ட்டை விட இந்த பாக்கெட் தான் ரொம்ப கெட்டியா இருக்கு. அது வந்து இவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல. பட் எனிவேஸ் ரொம்ப நல்ல விஷயம் அது, இந்த பாக்கெட் நல்லா கெட்டியா நீங்க வச்சது. அதோட நெக்ஸ்ட் அதோட இன்னொரு குவாலிட்டினா லைக்ரால இந்த மாதிரி வரும். இது எப்படி? இதை விட பெட்டர் குவாலிட்டியா? பெட்டர் குவாலிட்டி வரும். ஓ 700 வரும். அதுக்கும் அதுக்கும் 50 தான் வித்தியாசம், அவ்வளவுதான். பட் ஆனா இது வேணும்னா நீங்க அப்படி வாங்கிக்கலாம்ன்றதா? ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டி தான். எல்லா ஆங்கிள் வச்சிருப்போம். இது இது ஆங்கிள் ஃபிட்டா? எல்லாமே ஆங்கிள் ஃபிட் தான். எல்லாமே ஆங்கிள் ஃபிட்டா? உங்களுக்கு பலூன் ஃபிட்னா நான் பலூன் ஃபிட் எடுத்து காட்டுறேன். வா கொடுங்க காட்டுங்க. ஆனா கலர்ஸ் பாத்தீங்களா? டடா டடா டடா, இந்த ரெண்டு கலரும் பாருங்க, அம்சமான கலர்ஸ்ங்க. இந்த கலர் பசங்களுக்கு ரொம்ப விரும்பறாங்க கலர். இது வந்து எந்த லைட் கலர் வேணா நாம போட்டுக்கலாம். ஷர்ட் வேணா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். பக்கா காட்டன் ஃபிட், பலூன் ஃபிட் வந்துரும். வாவ். பலூன்றது கூட நேரோ, நேரோன்னு கூட சொல்லலாம், நேரோ ஃபிட்டுங்க. ஓகே இங்க பாருங்க. வாவ் ஆங்கிள் ஃபிட். எப்படி இந்த கலர்ஸ் எல்லாம் முதல்ல நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? எல்லாமே வந்து பசங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படி தெரிஞ்சு வச்சிட்டு சூஸ் பண்றீங்களா? அத தெரிஞ்சிரும். அதனால நம்ம அத பார்த்து, அது என்னன்னா அதிகமா வந்து நம்மட்ட கேக்க ஆரம்பிச்சிரோம். இந்த கலர் பாருங்க,
தல இந்த கலர் பார்த்தல இந்த மாதிரி வேணும் தல அப்படிவரா எல்லாம் அந்த ஆன்லைன்ல பாக்குறாங்களா ஆன்லைன்ல விட்டுட்டு இப்ப நம்ம கிட்ட வந்து கலர் இந்த கலர் பரவாயில்ல இந்த கலர் எடுத்துட்டு நம்ம கிட்ட போயிடுவாங்க சிறப்பான விஷயம் இல்ல அப்படியே பர்சேஸ் பண்றது விட்டுட்டாங்க நம்ம எப்ப கடை இங்க ஆரம்பிச்சோமோ நம்ம பசங்க சொல்றேன் நானு அடிக்குதுங்க கலர் அழகா எப்படி இந்த கலர் எல்லாம் ஃபேட் ஆயிடாதே ஒண்ணுமே ஆகாது ஏன்னா ரொம்ப ஷைனியா இருக்கு பாருங்க ரொம்ப ஷைனியா இருக்குல பாக்குறதுக்கு எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு அதனால ஐ ப்ளூ கலர் ஐ ப்ளூ கலர் பக்கா ஆங்கிள் ஃபிட்ல வரும் சூப்பர் ஸ்டிட்ச் முதல்ல பாருங்களேன் டபுள் டுவல் ஸ்டிட்ச் கொடுத்துருக்கீங்களா ஒன் டூ ஸோ டுவல் ஸ்டிட்ச் இருக்கு இதுல நம்ம எவ்வளோனா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த தைரியத்துல தான் சொல்ற இழுத்து பாரு இழுத்துங்க இழுத்து பாருங்க ஒரு ஸ்டிச் விட்டாலும் ஒரு ஸ்டிச் இருக்குதுங்க அப்படின்னு இழுத்து பார்க்க சொல்றாரு நம்மள பாருங்க இங்க இல்லாத இல்லைங்க பிள்ளைங்களே கடை பார்க்க தாங்க கொஞ்சம் சின்னது ஆனா உள்ள நமக்கு தேவையான ஐட்டமா அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இது ஃபார்மல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி பசங்களா வருவாங்க ஐடி காய்லாம் வருவாங்க இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை மெட்டீரியல் தான் அவங்க வந்து உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ரொம்ப சோ அவங்களுக்கு அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி வாங்கிக்கு ஹீட் ஆகாது இது உள்ள ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து நாங்க ஸ்பான்ஜ்ல பெட்ல எப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்க இது பண்ணி வச்சிருப்போம் சூப்பர் அந்த மாதிரி தான் இருக்கு ஆமா அந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் செலக்சன் பண்ணி தான் இங்க எல்லாமே வச்சிருப்போம் அப்ப இங்க வந்து நீங்க உள்ள வந்ததுமே நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லணும் முதல்ல நான் வந்து டிரைவரா இருக்க நான் வந்து டிரைவரா இருக்க ஐடி இருக்கு ஐடி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த எனக்கு புதுசா இருக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தோணாதான் இருக்கு சோ உங்க வேலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான காஸ்டியூம் தருவாங்க கிட்டத்தட்ட இது ஒரு டாக்டர் மாதிரி தான் டிரஸ் பாயிண்ட் டாக்டர் டிரஸ் பாயிண்ட் இல்லையா அது நல்லா இருக்கு நல்ல கலர் இந்த ப்ளூலயே வந்து ஷைனியா இருக்கு இது காலேஜ் பசங்க யூஸ் பண்றது சூப்பர் காலேஜ் அப்படி இல்ல இல்லங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க காலேஜ் படிச்சு நீங்க முடிச்சாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அது வந்து மோஸ்டா வந்து காலேஜ் பசங்க சோ அதனால பசங்கனால இத போட்டுக்கலாம் ஏங்க எங்க தாத்தாவே இந்த Dress எல்லாம் போட்டு சுத்தாரு அது என்ன பண்றது இது லெந்தா வராங்க பாத்தீங்களா 6 ஃபீட் 6.2 ஃபீட் அந்த ஃபீட்க்கு இந்த லெந்த் வரும் ஹைட்டா இருக்கவங்களுக்கு ஹைட் இருக்கு ஓ அதுவும் நீங்க அதுல நீங்க சொல்ல வேண்டியது உள்ள வந்ததும் உங்க ஹைட் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்றாங்க வேலை மட்டும் தான் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு தெரியாது அதை நீங்க சொல்லணும் இந்த பேண்ட் எல்லாம் பிரச்சனை கிடையாது பார்த்தாலே உங்களுக்கு இங்க இருக்கு எடுத்து கொடுத்துருவாங்களா சூப்பர் எல்லாம் ஹைட் வைஸ் ரகம் ரகமா வச்சிருக்காங்க கலர்ஸ் மெரூன் கலர் சூப்பர் 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 மோஸ்ட்லி இது எங்கேயே கிடைக்காது அவ்வளோ ஆமாம் இப்போ நான் பார்த்த கலர்ஸ் எல்லாமே ரேர் கலர்ஸ் தான் இந்த மஸ்டர்டு ஷைனி எல்லாம் கிடைக்கிறது உங்களும் யாரு பட் நீங்கள் அதை வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் இது பக்கா ஆங்கிளில் வந்துருங்க பாருங்கப்பா நீங்கள் பிடிக்க தேவையில்லைப்பா அவங்களே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க இந்த பிரியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பசங்கிட்ட காமிச்சிடலாம் இந்த பசங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க நம்மகிட்ட இருந்து இந்த பாருங்க இது அவங்களுடைய ஸ்டிச் ஸோ இது வந்து நார்மல் ஸ்டிச்சு இங்க பாத்தீங்களா ஆங்கிள் ஃபிட்டுக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க இதுக்காக நீங்க போய் ஒரு 20 ரூபாய் கொடுக்க வேணும்ன்ற அவசியம் கிடையாது அது நாங்களே நாங்க பிடிச்சிருவோம் நீங்களே பிடிச்சு 20 ரூபாய் காசு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல பேண்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் தான் ஓகே இங்க வரும் இது பக்கா ஃபிட்ல வரும் இந்த லோ ஹிப் பசங்க கேக்குறாங்கல இது லோ ஹிப் தானே லோ ஹிப் பரிய வரும் லோ ஹிப் தான் ஆமா வாவ் சூப்பர் என்னங்க நல்ல கலர்ஸா இருக்கு உங்ககிட்ட இது எப்படி இது வந்து கலர் எந்த கலர் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா எந்த கலர் இருந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ சூப்பர் இது பக்கா ஃபார்மல் கீழே டோன் மாதிரி வரும் ஓ இந்த மாதிரி வந்துடுதா இந்த மாதிரி வரும் ஸ்டிச்செல்லாம் போயிடாது எதுவுமே போக நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணலாம் சரி ஓகே நம்புகிறேன் நல்லா இருக்குங்க இது ஃபார்மல் தான் அண்ட் நம்ம மேலே பார்க்கும்போது இதுக்கு வந்து பெல்ட் உங்களுக்கு நீடடே கிடையாது சோ அதனால தான் இந்த ஒரு பேட்டர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பஞ்சு முட்டை கலர்னா பஞ்சு முட்டை வந்து அடடா அடடா சூப்பர் இது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு ஒரு இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்களேன் சோ இது கூட நம்ம போட்டுட்டு அதே மாதிரி பஞ்சு முட்டை டிரஸ் போட்டு ஒரு Black கலர்ல எலாஸ்டிக் ஒன்னு போட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இல்ல நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே நமக்கு எல்லாமே இருக்கு எலாஸ்டிக் வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்கு வெரி குட் மா இவ்வளவுதான்
கிரேட், போங்க. சூப்பர். இப்போ நார்மல் பீப்புள் வருவாங்க, எங்க காட்டன் பியூர் காட்டன் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம வச்சிருக்கோம். இது என்ன மெட்டீரியல் டிஃப்ரெண்டாக இருக்கு? இது வந்து பட்டன் கிளாத்னு சொல்லுவாங்க. வா, கிளாத் உள்ள போறதே தெரியாது, போட்டிருக்கிறதே தெரியாது. அப்பனா மறந்துட்டு போயிட போறாங்க போட்டிருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு. அந்த மாதிரிதான் இருக்கணும்னு இப்ப எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஆமா, உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு, பிளஸ் ஏர் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் வந்து அந்த போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. கிரேட், பக்காவா இருக்கும். இது உங்களுக்கு ஃபிட்டோ, இந்த பலூன் ஃபிட் மாதிரி தான். சூப்பருங்க. உங்ககிட்ட பேண்டே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. இந்த கலர் சாடா, என் கையில நான் வச்சிருக்கிற கலரே பாருங்களேன், சூப்பர் கலர். இது ஒரு கலர் வரும். வாவ், கிரேட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷைனியா இருக்கு, பார்ட்டி வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி ஷர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. பார்ட்டி வேர்ல ஷர்ட், லைகரால ஷர்ட் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கா. பார்த்து அது காட்டுங்க. வாங்க, ஷர்ட் அந்த பேண்ட் வச்சிருங்க. என்ன ஒரு கடமை உணர்ச்சி. ரைட், இப்போ ஷர்ட்ஸ் எல்லாம் காட்டுறீங்களா? ஷர்ட்ல நீங்க பிள்ளைங்க ஷர்ட் கேட்டீங்களே ப்ரோ. ஆமா, நம்ம தனியாவே ஒரு ரேக்கே வச்சிருக்கோம். அடடா, நீங்க பாருங்க, அது நீங்களே பாத்தீங்களா, உங்களுக்கே நீங்க எடுப்பீங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கும். எப்படி இம்ப்ரஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இது ஆமாங்க, சூப்பரா இருக்கு. கிளாத் இவ்வளவு நைஸா இருக்கு, ரொம்ப மெலிசா இருக்கு கிளாத், சூப்பர். இதுதான் வந்து இப்ப நம்ம இந்த சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரியான கிளாத் தான் தேவை. அதனாலதான் வந்து இப்ப புள்ளிங்கோ புள்ளிங்கோன்னு தனி ஒரு செக்டாஸ். அதுக்கான ரியல் ரீசன் என்ன, எனக்கு வேர்க்குமப்பா, அதனாலதான்ப்பா இதை போட்டு சுத்துறோம் அப்படின்றதான் நிஜம். அப்படியாயிடுச்சு. இது அதோட மெலிசா இருக்கும், பேப்பர் கிளாத்னு வாங்குது. வாவ், சூப்பர், நல்ல சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். இது சாஃப்டா இருக்கே, இது ஒன்றும் கிழிஞ்சிடாது, ஒண்ணுமே ஆகாது ப்ரோ. நம்ம ஸ்டிச்செல்லாம் நல்லா பலமா தான் போட்டிருக்காங்க. இது லைக்ரா கிளாத். ஓ, டூ வே லைக்ரா கிளாத். டூ வே லைக்ரால பிரிண்டட் உட்காந்துவோம். இது பிரிண்ட்லாம் போகாது, மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆபீஸ் காரங்களே இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத. அதெல்லாம் செக்டர் ஆயி அது பக்கம் ஓடிட்டு இருக்குதுங்க. ஆமா, பூ பூ சட்டை நல்லா இருக்கு. நார்மலா இது எல்லா இதுலயே இருக்கும். இத போடாத ஆட்களே இருக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. என்ன பிரைஸ் வருது ஷர்ட்லாம்? நீங்க கையில வச்சிருக்க இதெல்லாம் 300 ப்ரோ. 300 தானா? கிரேட், நைஸ். இது ஃபுல் ஹேண்ட் வரும் ப்ரோ, பிரிண்டட்ல ஃபுல் ஹேண்ட். தாங்க தாங்க, ஃபுல் ஹேண்டா? ஃபுல் ஹேண்ட், பிரிண்டட்ல ஃபுல் ஹேண்ட். இது மெட்டீரியல் நல்லா இருக்கு, நல்லா திக்கா இருக்கு. பக்கா காட்டன் இது. இது பாதி இது நம்ம ரெடி பண்றது. ஓ, சூப்பர். பாத்தீங்க, ரெடி பண்றதுலாம் தனியா சொல்லிடுவார், நம்ம ரெடி பண்றோம் அப்படி. கிரேட், இங்க பாருங்களா, நல்ல ஸ்டிட்ச், குட், கிரேட் ஸ்டிட்ச் போட்டுருக்காங்க. இது பசங்க, இது பாருங்க, சைனீஸ் கலர். சைனீஸ் கலர் மோஸ்ட்லி கஸ்டமர் கேட்பாங்க, சைனீஸ்லயே பிரிண்டட். எனக்கே வந்து சைனீஸ் கலர் தான் பிடிக்கும். இந்த மாதிரி வரும். ஒரே நிமிஷம், நீங்க போலாம் பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு கிளாத். இது டெனிம்ல பாத்தீங்கன்னா, டெனிம்ல இது மாதிரி வரும். சரிங்களா, டெனிம் ஷர்ட்னு வாங்குது, பக்காவா இருக்கும். இதுல டெனிம்லயே வந்து ரொம்ப ஹார்டானதுதான் இல்ல, நம்ம சென்னைக்கு போட்டுக்கிற மாதிரியான ஒரு டெனிம் தான். டெனிம்ல பிரிண்டட் ஏத்திருக்கும், சூப்பர். பிரிண்டட் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே யூஸ் பண்ணலாம், யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா யூஸ் பண்றது 30+ யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? டெனிம்லாம் 400 வரும். 400 தானா? கிரேட். இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் ஷர்ட் போடுறனால போட்டுக்கலாம், இல்லை நம்ம போட்டுக்கிற மாதிரி டிஷர்ட் நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஷர்ட் அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். இதில் பாருங்க, இது கொஞ்சம் கிரேடியன்ட் மாதிரி வந்துருக்கு, சூப்பர். கிரேடியன்ட்லேயே லைக் ஃபேட் மாதிரி டிசைன், பேட்டர்ன் ரொம்ப ராயலான பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது சூப்பர். இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வர மாதிரி உட்காரும். ஆடடா, வா, என்ன சைஸ் இது? இது பெரிய சைஸ். பெரிய சைஸா? நம்ம கிட்ட S ல இருந்து 5XL வரைக்கும் இருக்கு. 5XL வரைக்கும் இருக்கு. இதுதாங்க மெயின். இத சொல்லுங்க, நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம். நிறைய ஆட்கள் வந்து இப்ப என்கிட்ட அதான் கேக்குறாங்க, எனக்கு வந்து 4XL கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, 5XL கிடைக்கவே மாட்டேது, அதுக்கு எந்த மாதிரி இடம் சொல்லுங்கன்னு. இதுக்காக தனியா ஒண்ணு தேடலான் இருந்தேன், பட் நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்குது, சூப்பர். எப்படி எல்லா டிசைனுமே எல்லா XL எல்லா சைஸ்லயும் எல்லா சைஸ்லயும் இருக்கும், சூப்பர். நீங்க இப்ப இதுல வேணும் எனக்கு 5XL என் சைஸ்க்கு வேணும்னா நாங்க ரெடி கூட பண்ணி தந்துருவோம். ரெடி பண்ணி அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு இன்டிமேட் குடுத்துருவோம். வந்துருச்சு சார் ஸ்டாக். இதோ வாட்ஸ்அப்ல Dress அனுப்பும் போது இன்டிமேட் தான் அதான் சொன்னேன். இது உஷாரா இருக்கார் பாருங்க. இது பிளைன், பிளைன் நார்மலா யூசுவலா பிளைன். பட் நம்ம இவ்வளவுதான் வளர்ந்தாலும் இதையும் நம்ம வச்சுக்கணும் இல்லையா? இது ட்ரெண்ட் இருந்தாலும் இதுதான் ப்ரோ இப்போதைக்கு ட்ரெண்ட். நாய்கிராவா? அடடா, இதுங்க, இது எப்படி வேணா நம்ம இழுத்துக்கலாம். ஃபோர் வே லைக்ரா. ஓகேவா தான் இருக்கு.
என்ன நிறைய ஒரு விஷயம் இருக்கு அம்சபுங்க. இதுல ஒரு பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா, திடீர்னு ஏதாவது தண்ணி தேங்கி நிக்க வச்சுக்கோங்களேன், அப்படி இழுத்துனா போய் நச்சுன்னு மாட்டிக்கும், உட்காந்து மடிச்சுட்டுல இருக்க வேண்டியது இல்ல. அதனால எனக்கு ஜாகர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் பட் நிஜமாவே இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட்ல ஜீன் பக்கா ஜீன் பண்ணுவோம். வாவ், பிடிச்சிருக்கீங்க இது ஜீனும் எல்லாமே நாங்கள் பிடிச்சிருப்போம் ப்ரோ. சூப்பருங்க, இதெல்லாம் இருந்துச்சுனாலே போதுமே. இப்போ வந்து மக்களுக்கு இது எப்படி எலாஸ்டிக் டைப்பா? எல்லாமே எலாஸ்டிக் ப்ரோ. சூப்பருங்க, கிரேட் பாருங்க. கலர் மோஸ்ட்லி பசங்க ஐஸ் ப்ளூ ஐஸ் ப்ளூ ஐஸ் ப்ளூ தான் வந்து தேடுவாங்க. ஐஸ் ஐஸ், ஆமா ஐஸ் ஐஸ்னு வந்து தேடுவாங்க. அதனால நம்ம எப்பவுமே ஐஸ் ப்ளூ நம்ம கிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருக்கும், இல்லன்ட்டு நம்ம கிட்ட சொல்லவே மாட்டோம். இது எடுங்க ஸ்டெப்ஸ், இதுதாங்க வந்து தேவை. என்னன்னா நிறைய பசங்களுக்கு அப்பர் பாடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அண்ட் லோயர் பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குண்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஃபேட்டா இருக்கிற மாதிரி. அவங்களுக்காகவே இது பிரத்யேகம். என்ன விஷயம்னா அவங்களை வந்து அழகா லீனா காட்டும். ஸோ ஆண்களே இது நீங்க போடும்போது டெஃபினட்டா நான் சொல்றேன், பாக்குறவங்க கண்ணுக்கு உங்களுடைய கால் ரொம்ப லீனா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் ஒரு நூதனம் இருக்கு, இந்த ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லீனா காட்டும், அதே கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ் நீங்க வந்து எனக்கு காமிச்சிங்க. எப்பவுமே இருக்கும் ப்ரோ ஸ்டாக். அண்ட் இதே மாதிரி தான் நீங்க சொன்னது 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அது போதாதுன்னு யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நீங்க உடனே அதுக்கு கால் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். சூப்பர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். வாங்க, தேங்க்யூ. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அவங்க காமிச்ச காஸ்ட்யூம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த பேண்ட்ல அவங்க காமிச்சாங்க, அதில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. டிஷர்ட்டில் தான் இங்கே வந்து என்னை வேக்க வச்சுட்டாங்க, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி லைக்ரா பேண்டாகட்டும் காட்டன் பேண்டாகட்டும் எல்லா கலர்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த நியூ பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் பாயிண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆண் தேவதேஷோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஆடலாண்ட் திஸ் இஸ் பாபே ஃப்ரம் விஜய்ஸ்ரீ. டேக் கேர்.